उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः बद्धादरोऽपि परदारपरिग्रहे त्वम् इक्ष्वाकुनायककळत्रमनार्यमागाः वाताशनोऽहमिति किं विनतासु तस्य श्वासानिलाय भुजगः स्पृहयालु तालुः दम्बदावदु ஸ்லோகத்தோட முடிச்சோம் நம்ம பரதார பரிகிரகே மற்ற மாற்றான் மனைவியை அடைவதற்கு ஒரு ஆசை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் போயும் போயும் ராமனுடைய மனைவியை நீ வந்து ஆசைப்படலாமா காத்த சாப்பிடுறேன்னு ஒரு பாம்பு போய் கருடனோட மூச்சு காத்துக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கு நீ உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது பாகு பாகு சந்தன நிஷங்க கோட்டரா உத்ருதஹ ரகுபதேஹ ஷரோ ரகஹ பிராணவாயும் அவினீத தாவகம் காலை காலயாபனம் அபாஸ்ய பாக்யதி. அவினீத சாஸ்திர விருத்தமாக காரியத்தை செய்பவனே, சாஸ்திரத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாதவனே அப்படின்னு ராவணனை அட்ரஸ் பண்ணிட்டோ. ஒரு க்ஷணத்துல ராமன் அவனுடைய அந்த அமரா துணியிலிருந்து அந்த அம்பை எடுத்து உன் பேர்ல விட்டு உன் பிராண வாயுவை எடுத்துருவான். ஐடியா அதுதான். அதுக்கு இங்க வந்து ரூபகம் போட்டு சொல்றார், ஒரு சந்தன மரம், அந்த சந்தன மரத்துல ஒரு பொந்து இருக்கு, அந்த பொந்துக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு வெளியில கால யாபனம் அபாஸ்ய, ஒரு டயத்தை வேஸ்ட் பண்ணாத டார்கெட் இருக்குங்கிறத வெளியில பார்த்த உடனேயே எந்த ஒரு கால யாபனம் வினா, எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாத நேர வந்து பிராணவாயும் பாஸ்யதி, அந்த பிராணவாயுவை குடிக்குமோ. பாம்புங்கிறது முந்தின இதுல வாதாசனகான ஆரம்பிக்கிறச்சு, அது தொடர்ச்சியா அதே ஐடியாவை வேற விதமாக இங்க கொடுக்கிறார். அந்த பாம்பு வந்து இங்கே ஆப்போசிட்டா சொல்றார், அங்க ராவணனை வந்து பாம்பு மாதிரின்னு சொன்னார், திருஷ்டாந்தம் சொன்னார், இங்க வந்து ராமனுடைய அம்பு பாம்பு மாதிரி உன்னுடைய பிராணவாயுவை குடிச்சிரும். இங்க எப்படி ராமனுடைய பாகுங்கிறது சந்தன மரம், சோ பாகு சந்தனம், அந்த பாகுக்கு தோள்பட்டையில இருக்கக்கூடிய நிஷங்க அமரா துணிங்கிறது கோட்டரம், அதுதான் பொந்து, இந்த பொந்துக்குள்ள ஒரு பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்கு, எங்க அந்த அம்புகள், அம்புதான் பாம்பு. சோ ரகுபதேஹே ஷர உரகா, இது எங்க இருந்து எடுக்கிறவர் ராமன், அந்த ஷரம் அம்பு என்ற பாம்பை உத்ருதகா எடுக்கப்பட்ட அம்பு என்ற பாம்பு எதிலிருந்து எடுக்கப்பட்டது, பாகு தோல் என்ற ஒரு சந்தன மரம், அதில் இருக்கக்கூடிய நிஷங்க அந்த குவிவர் அம்ரா துணி, அது என்ற ஒரு கோட்டராத்து பொந்திலிருந்து உத்ருதகா எடுக்கப்பட்ட ரகுபதேகே ராமனுடைய ஷர உரகா அம்பு என்ற ஒரு பாம்பு. என்ன பண்ண போறது இப்போ, காலயாபனம் அபாஸ்ய, சீக்கிரமாகவே பொழுது பொழுது வந்து விளம்பம், அதாவது டிலே, எனி டிலே இன் டைம் விளக்கிட்டு. ஸோ கால யாபனம் பொழுதை போக்குவது என்ற ஒரு விஷயத்தை அபாஸ்ய விட்டு விட்டு ஆர் நகற்றி அகற்றி விட்டு அதுக்கு சீக்கிரமாக, சீக்கிரமாகவே என்ன பண்ண போறது, தாவகம் பிராணவாயும் பாஸ்யதி, உன்னுடைய பிராணன் என்ற ஒரு காற்று அது குடிக்க போறது. பாம்பு எப்படி வந்து காற்று குடிக்குமோ காற்று சாப்பிடுமோ அது போல இங்க வந்து காத்து எது, உன்னுடைய பிராணன், அந்த பிராணனை குடிச்சிட போறது. இமேஜரியா அழகா இருக்கு, பாகு சந்தன நிஷங்க கோட்டராத்து உத்ருதோ ரகுபதேஹே ஷரோரகா பிராணவாயும் அவினீத தாவகம் காலயாபனம் அபாஸ்ய பாஸ்யதி. இங்க வந்து சமஸ்த வஸ்து ரூபகம், எல்லா ஆஸ்பெக்டும் உங்களுக்கு வந்து இங்க கவர் ஆயிடுறது, எல்லாமே ரூபகத்துல இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை மற்ற ரூபகம் போட்டு சொல்லியிருந்தாருன்னா அது ஏகதேசவர்த்தி அப்படிம்போம். இந்த இடத்துல எல்லா வஸ்து, பாகு, நிஷங்கம், ஷரம், அதுக்கப்புறம் பிராணம்,
உரக எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே சமஸ்த வஸ்து வர்த்தி ரூபகம்னு பேர். எல்லா வஸ்துவும் ரூபகத்தில் இருக்கு. ஓகேயா? நான் உங்க கட்சியில சேர்ந்துட்டேன், எனக்கு இது ரொம்ப துவனியா தோணித்து. எதுக்கு இந்த இடத்துல என்ன அதாவது துணி? எதுவுமே அவர் வந்து இந்த சமஸ்த வஸ்து ரூபகத்துக்கு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு சந்தன மரம் தான் தோல், பொந்துதான் அம்புத்துளி, பாம்புதான் அல்ல, அம்புன்னு சொல்லவே அப்படிதான் இல்லையே. சொல்லியிருக்கு, அப்படிதான் இருக்கு அந்த சமாசத்துல. சி, த ப்ராப்ளம் இஸ் பாகுங்கிறது சந்தனம், பாகு சந்தனம்ங்கிறது இல்லைன்னா வேற எப்படியுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முடியாது. ஓகே ஓகே, அதுக்காக அப்ப ஷரோரகஹாங்கிற பாகுங்கிற பாயிண்ட் பொருள் இருக்கே, ஷரோரகஹா அம்பு பாம்பு இது ரெண்டுமே நீங்க வந்து வேற விதமா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ரூபகம் தான் சொல்லியானோம் இந்த இடத்துல. சி, அப்படி அப்படி ஸ்லேஷையா, இப்ப ஸ்லேஷ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங்கோட இருந்ததுன்னா அப்போ சப்தசக்தி மூல துவனி ஒரு மாதிரி சொல்லலாம் அந்த இடத்துல. இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் துவனி தென் அந்த இல்ல, மாதிரி இப்ப இடத்துல தெளிவா தான் சொல்லலாம். சொல்லிட்டாரு, பாபுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, எந்த விதத்திலையுமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, உங்களுக்கு துவனின்னு எடுத்துக்கணும்னா ராமனுடைய ஒரு ப்ராவெஸ், பராக்கிரமத்தை நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே, நான் உனக்கு வார்ன் பண்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி சொல்லலாம். அந்த வஸ்து துவனி எடுத்துக்கலாம் நீங்க இல்லையா? ஏன்னா அவருடைய ஆஞ்சநேயர்னுடைய ஒரு இந்த பேச்சே ஆரம்பமே அயமஹம்னு அந்த கத்தியம் ஆரம்பிக்கிறச்சே அவர் வந்து குறைச்சலாம் எடப்படாத நீ ராமன அப்படிங்கிறதுக்காக தானே அந்த கண்டினியூட்டியை லூஸ் பண்ணாதான் இங்க சொல்ற. பாம்பு சீரிண்டு வந்து எப்படி உன் பிராணன் எடுத்துருமோ அந்த மாதிரி உன்னுடைய பிராணன் அந்த அம்பு ஆனது எடுத்துட போறது, குடிச்சுட போறது அப்படிங்கிறது சொல்றாரு. பாஹு சந்தன நிஷங்க கோடராத் உத்ருதோ ரகுபதே ஷரோரகஹ பிராணவாயும் அவினீத தாவகம் காலயாபனம் அபாஸ்ய பாஸ்யதி கிம் பஹுனா. கிம் பகுனா மாயா மிருகே சமர நாடக சூத்திரதாரே சாக்கா மிருகே பவத பிரதிகூலவாலே திருஷ்ட உத்தியமஸ்ய ரகுநாயக சாயகஸ்ய முக்த்வா பிரணாம கவச்சம் கவச்சம் கிம் மன்யத்? கிம் பகுனா ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்லணும், அந்த ராமனுடைய அம்புனுடைய பிரபாவத்தை சொல்றேன் கேளு. அந்த ராமனுடைய அம்பு எப்படி ரகுநாயக சாயகா அம்பு, அந்த சாயகம் இருக்கே திருஷ்ட உத்தியமஹா, இட் அதனுடைய எஃபர்ட்ஸை நம்ம இங்க பார்த்துருக்கோம். எந்த இடத்துல பார்த்துருக்கோம்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த பேட்டில் ஃபீல்டுன்னு நம்ம வந்து எடுத்துட்டோம், இந்த பேட்டில் அதாவது யுத்தம்னு எடுத்துட்டோம்னா யுத்தம்ங்கிறத ஒரு நாடகமா பாவிச்சுக்கிறோம், சமர நாடகம். அந்த நாடகத்துக்கு சூத்திரதாரனா யாரு முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா, நீ அமிச்ச பாரு மாயாமிருகம், அதுதான் சூத்திரதாரன். அந்த மாயாமிருகத்தை ஒரு அம்பை வச்சுட்டு எங்கேயோ ஏழு கடல் தாண்டி தள்ளி விட்டேன். அது ஆக்சுவலி முதல்ல சுபாகுவை கொன்று மாரீச்சனை ஏழு கடல் தாண்டி தள்ளினத்துக்கு அப்புறம் நீ அவனை கொண்டு வந்து மாயா மிருகமா இங்க வச்சு அவனை நான் கொன்னேன் அந்த மாரீச்சனை அதுல. ஸோ விச் மீன்ஸ் அந்த ராமன் வந்து ராமனுடைய அம்பு எஃபெக்டை எங்க பார்த்தோம் ஃபர்ஸ்ட்னா, சமர நாடக சூத்திரதாரே மாயா மிருகே திருஷ்ட உத்தியமஹா எது ரகுநாயக சாயகா. சமர யுத்தம் போர் என்ற ஒரு நாடகத்திற்கு சூத்திரதாரனா அமையும் அந்த மாயா மிருகம். அவன் அந்த காஞ்சன மிருகத்தை அனுப்பலைன்னா இங்க வந்து ராமன் அதை தேடி, சீதா அதை பார்த்துருக்க மாட்டா, சீதா அதை பார்த்து கேட்டிருக்க மாட்டா, இதுக்காக அதை போய் பிடிச்சிட்டு வரணும்னு ராமன் போயிருக்க மாட்டார், லக்ஷ்மணனும் போயிருக்க மாட்டார், ராவணன் வந்து தூக்கியிருக்க மாட்டான். இதை ராமன் வந்து ராவணன் வந்து தூக்கிட்டு போனதுனால தான் இன்னைக்கு இந்த போருங்கிற ஒரு இது, இட் இஸ் இமினன்ட் இல்லையா? அதனால அதை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா அந்த மாயா மிருகம். அதுக்காக சூத்திரதாரன் அங்க சொல்றார். ஒரு நாடகத்துக்கு எப்படி சூத்திரதாரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரோ எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைப்பாரோ. நான் இந்த பிரஸ்தாவனா சூத்திரதாரனும் நடனும் சேர்ந்து அந்த பிரஸ்தாவனால இருக்க கான்வர்சேஷன் என்னன்னா, அவனோட பர்பஸே வந்து டு ஸ்டார்ட் ஆஃப் த நாடகம். எப்படி ஆரம்பிக்கிறான்னா பல விஷயங்கள் அதில் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சு விடுவான். இங்கே வந்து அந்த மாயா மிருகத்தை காமிச்சு ஆசை காட்டினதுனால இவா ரெண்டு பேரையும் வெளில விலக்கி அங்கே ராவணன் உள்ள வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏற்பட்டது. சமர நாடக சூத்திரதாரே மாயா மிருகே. ரெண்டாவது என்ன,
பவதா பிரதிகூலவாலே சாகா மிருகே, நீ அம்சமும் ஒருத்தன், அது மாரீச்சன், அவனை கொன்னுப்ட்டார் ராமன். இந்த ரெண்டாவது என்னன்னா, அங்கேருந்து அடுத்த செக்ஷன் யாருன்னா வாலி, சுக்ரீவ சக்கியம். சீதா அபகரணம், சுக்ரீவ சக்கியம், அதனால அதுக்கு அடுத்தது போர், சமரம். ஸோ இந்த சுக்ரீவ சக்கியம்ங்கிற எபிசோட்ல ஏதோ சாதாரணமா வாலியை கொன்னுட்டான் சுக்ரீவனோட வந்து ஒரு சக்கியம் ஏற்பட்டதுன்னு நினைச்சுக்காத. பவதா பிரதிகூலவாலே சாகாமிருகே, உனக்கு எதிரியா ஒருத்தர் இருந்தான் பாரு, ஒரு குரங்கு. அந்த குரங்கும் அதுல வந்து எப்படி சொல்ற, சாதாரணமா அந்த குரங்க சொல்லல, வாலிய வந்து பிரதிகூலவாலே, யாருனுடைய வால், வாலகாங்கிறது லாங்கூலம், எந்த வாலியினுடைய வாளானது உனக்கு ஒரு பிரதிகூலம், ஒரு விரோதியாக இருந்ததோ அமைந்ததோ, அந்த வாளை கொண்ட சாகாமிருகே, வாலியினிடத்தில் திருஷ்ட உத்தியமாக தன்னுடைய ஒரு எஃபர்ட் ஆனது பரீட்சிக்கப்பட்டது இல்லையா. ஃபுல் வாலி வந்து அவனுடைய உள் இதை யூஸ் பண்ணலை உங்ககிட்ட, ஏன்னா வாலிக்கு முன்னாடி நின்னா பாதி பலம் வாலிக்கு, எதிராளியினுடைய பலம் பாதி வாலிக்கு வந்துரும்னு பேரு. அதனால நேர போய் நீ சண்டை போடலை, பின்புறமா போய் அவனோட சண்டை போடுறதுக்கு போன. அப்ப என்ன பண்ணான் வாலினா, வாலால பிடிச்சி உன்னை தூக்கிட்டு போனான். ஸோ இங்க வந்து வாலி எதிரி இல்லை, அவனுடைய வால் உனக்கு எதிரி, கரெக்டா? சோ பவதஹா உன்னுடைய, ராவணனுடைய பிரதிகூல வால விரோதியாக இருக்கக்கூடிய அந்த லாங்கூலம், அதை கொண்ட சாகாமிருகே, வாலியினிடத்திலும் ச போட்டிருக்காருங்க இல்லையா. சோ ரெண்டு விஷயத்துல திருஷ்ட உத்தியமஸ்ய தன்னுடைய ஒரு எஃபர்ட், பிரபாவத்தை காண்பித்த அந்த ரகுநாயக சாயகசிய, இந்த டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி முதல்ல பண்ணிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் இவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இந்த பிராக்டிஸ் ரவுண்டு மாதிரி ரெண்டு ரவுண்ட் ஆயிடுத்து. இது மூணாவது நேர சமரம் தான், ஒன் இடத்துல தான் அவன் வந்து அடுத்தது பண்ண போறான். ஸோ அதுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி ரெண்டு விஷயம் அமைஞ்சது. மாயா மிருகே சாகா மிருகே ச திருஷ்ட உத்தியமஸ்ய ரகுநாயக சாயகஸ்ய, அவனுடைய பிரணாம கவச்சம் முக்த்வா, அவனை நீ போய் நமஸ்காரம் பண்ணி அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சவாளுக்கெல்லாம் அவன் அபயம் கொடுக்கறான் பாரு, அந்த அபயம்தான் உனக்கு கவச்சம். அந்த கவச்சத்தை தவிர கிம் அந்யத்து கவச்சம், வேற என்ன கவச்சம் இருக்க முடியும் உனக்கு? உன் பிராணனை, என்ன கவச்சம்ங்கிறது, பிராணனை ரட்சிக்க கூடியது. உன் பிராணனை நீ ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அவன்கிட்டே தான் நீ போய் சரணாகதி அடையணும், வேற சாய்ஸே கிடையாது இல்லையா. ஸோ ரகுநாயக சாயகஸ்ய பிரணாம கவச்சம் முக்த்வா, அந்த ராமன் அம்பிற்கு நீ நமஸ்காரம் செய்வது என்பதுதான் உனக்கு கவச்சமாக அமையும், அதை விட்டால், அதை தவிர்த்து முக்த்வா கிம் அந்யத்து கவச்சம், உனக்கு வேற சரணமே கிடையாது. சூப்பர்மா இது, எனக்கு இந்த வாலி ரொம்ப பிடிச்சிருந்தது. மாயாமிருகே சமர நாட்டு சூத்திரதாரே, அடே அப்பா, இதுவே அவனுக்கு வந்து ஒரு ராவணனுக்கு ஒரு ஆட்டம் ஆடி இருப்பான். பின்ன இல்லையா அந்த அதுதான் அவனுடைய, அந்த ராவணனுக்கு வந்து அந்த கர்வம் ரொம்ப ஜாஸ்தி அவனுடைய ஒரு புஜபலத்து மேல. அதனால இவர் வந்து ராமனை நீ வந்து குறைச்சலா எடை போடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு இங்க ஆஞ்சநேயர். ஏன்னா துவாம் விலோகயித்தும் தானே சொல்றார், உன்னை பார்க்கணுங்கிற ஒரு குதூகலத்தினால நான் வந்திருக்கேன் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு. துவத் தர்சன குதூகலேன கேவலம் அனுபூத நைரத லூதா தந்துங்கிற, எதுக்காக துவத் தர்சனம், சும்மா வானும் ஆஹா ராவணன் பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நமஸ்காரம் பண்றதுக்கா? ராவனுடைய அம்பனுடைய பிரபாவம் என்னன்னு உனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்காக வந்தேங்கிறதுக்காக சொல்றேன். திருஷ்ட உத்தியமஸ்ய ரகுநாயக சாயகஸ்ய முக்த்வா பிரணாம கவச்சம் கவச்சம் கிமன்யது, இது தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கடைசியில. அங்க போய் நீ நான் சரணாகதி அட, உனக்கு சரியா போயிடும். ஏவம் நிஷம்ய ஏவம் நிஷம்ய குபிதஹ துஷித அசனேந்திரஹ பிராணான் அமுஷ்ய ஹரத இதி பதான் அவாதீத் அஜன்ம சுத்த மதிஹி அத்திர விபீஷணஹ தம் தூதஹ ந வத்யஹ இதி
சாஸ்திர கிராருரோத. என்ன இப்ப ராஜ தர்மத்துக்கு விருத்தம், ஒரு தூதனை வந்து கொல்றதுங்கிறது ராஜ தர்மத்துக்கு விரோதமான ஒரு காரியம், இத போய் செய்யறியேன்னு சொல்ல போறான் விபீஷணன். சோ ஏவம் நிஷம்ய, இந்த மாதிரி வார்த்தையை கேட்டா அதுவும் ஒரு குரங்கு ராவணம் மாதிரி ஒருத்தனுடைய சபையில வந்து நின்னுட்டு பேசுறதுன்னு இருந்ததுன்னா ராவணனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். ஏவம் நிஷம்ய குபிதா, முதல்ல கோபம் வந்தது அவனுக்கு. ஏன்னா அவன் பிசிதாசனேந்திரா, பிசிதாசனாக ராட்சசாக, அவனுடைய ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி வந்து ராமன் ஒரு இடத்துல சொல்லுவான், அவனுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி அவனுடைய ஆட்டிடியூட் அதுதான், அதனால அவன் கொல்றான், அது ரைட்டு. ஆனா ராமன், நான் உன்னை போய் இப்படி வந்து காட்டுல அமுச்சுட்டேனே, பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். நிஷ்கருணன்னா சரி, ராவணன் வந்து சீத்தையை தூக்கின்னு போனானோ இல்ல இந்த மாயா சீத்தையை காமிச்சு வெட்டினானோ, அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. நான் இப்படி வந்து ஒரு அகர்த்தவியமான ஒரு காரியத்தை செய்யறேனேன்னுட்டு வருத்தப்படுவார் ராமன். ஒரு நாடகத்துல வரும் அது, பாலராமாயணமோ இல்லையோ. ஆனா ஏவம் நிஷம்ய இதை கேட்டுவிட்டு குபிதகா கோபமடைந்த பிசிதாசனேந்திரஹா ராவணன் உடனே பட்டானு அவாதி தன்னுடைய போர் வீரர்கள்ட்ட சொல்றான், என்ன அமுஷ்ய பிராணான ஹரத, இவனுடைய பிராணன்களை எடுத்துரு, கொன்னுடும் இவனை அப்படிங்கிறார். ஆஜன்ம சுத்தமதிஹி அத்ர விபீஷணஹா தம், அங்க ஆஜன்ம சுத்தமதிஹி, பிறப்பிலேருந்து என்ன அவன் சப்தகுணான்விதா விஷ்ணு பக்தி வியாச்சே, விஷ்ணுவனிடத்துல எனக்கு பக்தி வேணும்னுட்டு பிரம்மாவை தபஸ் பண்ணி கேட்டவன், அதனால ஆஜன்ம சுத்தமதி ஜன்மாத் பிரபிருதி ஜன்மத பிரபிருதி, ஜன்மாவிலிருந்து ஆரம்பிச்சு மதி அவனுடைய புத்தியானது சத்வகுண பிரதானம், சுத்தம்னா அப்படியே பியோர் கிளியர் அதெல்லாம் இல்லை, சுத்தம்னா சத்வகுண பிரதானம், அப்படி இருக்கக்கூடிய புத்தியை உடையவனான விபீஷணஹா அத்ர அந்த சந்தர்ப்பத்தில், எது ராவணன் இந்த வானரத்தை கொன்னுடுங்கோ மாறையத அப்படின்னு சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில், அத்த இன்னொன்னு இந்த ராஜசபையில ஆர் இந்த சிச்சுவேஷன்ல சாஸ்திரகிரா ருரோத, சாஸ்திரம் புரிந்த ஒரு வாக்கியத்தை வைத்துக்கொண்டு ருரோத அவனை தடுத்தான், சாஸ்திர வச்சனையன ருரோத, யார ராவணனை, தம் ராவணனை தூதோ நவத்யா, தூதன்னுங்கிறவன் ந வத்யா வத அர்ஹா, கொல்லுவதற்கு ஒரு அருகதை இல்லாதவன், கொல்லக்கூடாது, அது வந்து ராஜதர்மம் இல்லை. ராமாயணத்துலன்னு சொல்றார், ராஜதர்ம விருத்தம் ச லோகவிருத்தேஷ்ச கர்ஹிதம், ரெண்டு விஷயம் சொல்றார், ராஜ தர்மத்துக்கும் விருத்தம், உலக நியதிக்கும் அது வந்து ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயல், கர்ஹிதம் தவச்ச அசதிருஷம் வீர, மூணாவதா வச்சான், நீ வீரனாச்சு, நீ போய் ஒரு கபியின் இடத்துல கபேரஸ்ய பிரமாபணம், இந்த குரங்க போய் நீ வந்து வெட்டுறதுங்கிறது வீரனா இருக்கக்கூடிய உனக்கு அடையாளமா அப்படின்னு கரெக்ட் தானே, ராஜதர்ம விருத்தம் ச நல்லா இருக்கு ராமாயணம், இதை விட ராஜதர்ம விருத்தம் ச லோகவிருத்தேஷ்ட கர்ஹிதம் தவச்ச அசதிருஷம் வீர, அட்ரஸ் பண்றச்சு கபேரஸ்ய பிரமாபணம், அதனால தூதகா நவத்யா, தூதனானவன் கொல்லப்படக்கூடாது என்று சாஸ்திரகிரா சாஸ்திர வாக்கியத்தினால் ருரோத தம் ருரோத ராவணனை தடுத்தான். ஓகே, ராவணஹ அபி விபீஷண பாஷணம் அங்கீகிருத்ய ப்ளவங்கானாம் அங்கேஷு லாங்குலம் ஏவ வரம் ததா ஏவ ததேவ கார்பாஸ் தத்யேவ ததா ஏவ பிரிக்காதுங்க. ததேவ கார்பாச வாசசா சம்வீதம் வன்னிசாத் கிருத்ய சத்வரே சத்வரே தோஷான் உத்கோஷ்ய சப்ரஹாரம் நகரம் பரிதஹ சஞ்சாரய சஞ்சாரயத இதி ராட்சசான் ஆதிதேஷ. ராவணஹ அபி விபீஷண பாஷணம் அங்கீகிருத்ய, ராவணனும் விபீஷணனுடைய வார்த்தை கரெக்டுன்னு அவன் வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை ஒப்புக்கொண்டு ப்ளவங்கானாம்
குரங்குகளுக்கு அங்கங்கள்லயே வாலுக்கு தான் அதுக்கு பிரதானம், லாங்கூலமேவ வரம். ரொம்ப அதுக்கு வந்து தன்னுடைய வால் மேல ஒரு இது உண்டு ஜாஸ்தி, அதுதான் சிரேஷ்டம். அதுகளுக்கு பிரியம் உண்டு. வரம்ங்கிறச்ச இந்த இடத்துல சிரேஷ்டம்னு எடுத்துக்காத, நம்ம வந்து பிரியம்னு எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ததேவ அந்த லாங்கூலமேவ வாலையே கார்பாச வாசசா, காட்டன் கிளாத், கார்பாசம்ங்கிறது காட்டன், அந்த காட்டன் கிளாத்னால ஒரு துணியினால் சம்பீதம் சுத்தி அதை நன்னா போர்த்தி விட்டு, அதுக்கப்புறம் வன்னிசாத் கிருத்திய அக்னி ஏத்தி அக்னிக்கு அதீனமாக ஆக்கிவிட்டு, சத்வரே சத்வரே ஒவ்வொரு அந்த நாற்சந்தியிலையும் கோஷான்னு உத்கோஷிய, என்ன கோஷம்னா இவன் வந்து எதிரி, இவன் சத்ரு, இவன் வந்து நகரத்தை அசோகவனிக்காவது நாசம் பண்ணிட்டான், ராட்சசர்களை எல்லாம் கொன்னுட்டான், இந்த மாதிரி பல விஷயமான ஒரு கோஷங்கள். ஏன்னா ஒரு சௌரியன், அதாவது இரவு நேரத்தில் வந்து அசோகவனிக்காவ பங்கம் செய்து ராட்சசர்களை கொன்று அக்ஷகுமாரனை கொன்று, இந்த மாதிரி பல, எதுக்காக இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு, அதாவது பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறத தெரிவிக்கணுமோ இல்லையோ எல்லாருக்கும். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹியூமிலியேஷன் ஆல்சோ, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இவனுடைய தப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்கணும், மற்றவர்களுக்கும் ஒரு பாடம் மாதிரி இருக்கும். ஸோ சத்வரே சத்வரே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிராங்கணத்துலையும் கோஷான்னு உத்கோஷிய அனௌன்ஸ்மெண்ட்டை அறிக்கைகளை கொடுத்து விட்டு சப்பிரகாரம் அடித்து நகரம் பரிதகா நகரத்தை சுற்றி சஞ்சாரயத, அவனை சஞ்சரத நீங்கள் செல்லுங்கள், சஞ்சாரயத்தனா அவனை இழுத்துண்டு போங்கோ, அவன் சுற்றும்படியாக செய்யுங்கள். இதி ராட்சசானு ஆதிதேச என்று ராட்சசர்களை ஆணையிட்டான். தேஷு ததா குர்வாணேஷு சத்சு, அவர்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது அப்படின்னா கார்பாச வாசோபிகி அவனை வேஷ்டனம் பண்ணிண்டு அக்னியை வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கர்ச்சே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? நிர்ணயம் தேஷு ததா குர்வாணேஷு. அடுத்த ஸ்லோகம் நிர்ணயம். ஆமா, தேஷு ததா குர்வாணேஷு நிர்ணய அவிஷயம் அஸ்ய வாலத்தஹ கர்ணிகார நிகுரும்ப குர்பரஹ நிர்நிமேஷ கணபாக்ய சஞ்சயாத் உன்னிமேஷ பகவான் உஷர்புதஹ. பகவான் உஷர்புதா உன்மிமேஷ, உன்மிமேஷ அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசித்தார். யாரு? பகவான் உஷர்புதா. உஷசி புத்தியதே இதி உஷர்புதா. உஷக்காலத்துல வந்து ஏத்தி வைக்கிறோம், காலங்கார்த்தால வந்து அக்னியை வந்து மூட்டுறோமோ இல்லையோ, அதனால அவருக்கு உஷர்புதான்னு அக்னி பகவானுக்கு பேரு. ஸோ பகவான் உஷர்புதா உன்மிமேஷ ஜாஜ்வல்யமாக அஸ்ய வாலதா, இவனுடைய வாலிலிருந்து அக்னியானவர் உன்மிமேஷ பிரகாசித்தார். எப்படி அந்த நிர்ணய அவிஷயம் அஸ்ய, நிர்ணய அவிஷயம்ங்கிறது உங்களுக்கு கிரியா விசேஷனம், அது கடைசியில் போட்டுப்போம். ஸோ இங்கே அஸ்ய வாலதா, இந்த ஆஞ்சநேயருடைய வாலிலிருந்து கர்ணிகார நிகுரும்ப கற்பூரகா, கர்ணிகார புஷ்பத்தினுடைய ஒரு கூட்டம் குச்சம், அந்த பூ கொத்து கர்ணிகார பூவின் பூங்கொத்து போல் கற்பூரகா ஒரு மிக்ஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு வர்ணம். கர்ணிகார புஷ்பம்ங்கிறது ஐ திங்க் இஸ் த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். அது ஒரு ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு ஒரு வேரிகேட்டட் கலர்ல இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்னி, என்ன அக்னி வந்து ஜாஜ்வல்யமா இருக்கு, அதை போய் ஒரு புஷ்பத்தோட கம்பேர் பண்றாரு. இதெல்லாம் அடுத்த பேராகிராஃபோட உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். புஷ்பம் போல அப்படியே சுகஸ்பர்ஷமா இருந்தது அந்த அக்னி. ஏன்னா அவ சீதோபவ ஹனுமதாங்க சொல்ல போறான். இப்போ சீதை வந்து வேண்டிப்போம், சீதோபவ அப்படின்னு அக்னி பகவான்கிட்ட நீ வந்து அவனுக்கு குளுமைய குழுகுளுன்னு இருக்கணும், நீ அவனை எரிக்கப்படாதுன்னு அவன் வந்து வேண்டிப்போம். அதனால இங்க கம்பேரிசனே சொல்றச்சே ரொம்ப கொடூரமாலாம் சொல்லாத, கர்ணிகார புஷ்பத்தினுடைய ஒரு கொத்தை போல அழகாக ஒரு வர்ணத்தை கொண்ட அந்த அக்னிங்கிறார். அப்புறம் நிர்நிமேஷ கண பாக்ய சஞ்சயாத்து உன் வரக்கூடியது, இந்த இந்த அக்னி வந்து எதனால ஏற்பட்டது, எந்த காரணத்தினால் ஏற்பட்டது இந்த இடம், இந்த லங்கா தாகம்ங்கிறது, லங்கையை எரிக்கிறதுங்கிறது தேவர்களுடைய ஒரு சந்தோஷத்திற்காக, அதனால தேவர்களுடைய ஏராளமான பாக்ய விசேஷம் காரணமாக இந்த அக்னியானவர் ஜர்ஜல்யமா இருந்தார்.
அவனுடைய வாலில இருந்து. பாருங்க, நிர்நிமேஷ நிமேஷ ராஹித ரஹிதா, யாரு? தேவர்கள். சோ கண்சிமிட்டாமல் இருக்கக்கூடிய தேவர்களின் கூட்டம். அந்த தேவர்களின் கூட்டத்தினுடைய பாக்ய சஞ்சயாது, பாக்யத்தின் குவியல் காரணமாக, கர்ணிகார நிகுரும்ப கர்பூரஹா, கர்ணிகார புஷ்பத்தின் கொத்தை போல் அழகான வர்ணம் கொண்ட பகவான் உஷர்புதஹா அக்னியானவர், அஸ்ய வாலதா ஆஞ்சநேயருடைய வாலில் இருந்து உன்மிமேஷ பிரகாசித்தார். எப்படி பிரகாசித்தார்னா, நிர்ணய அபிஷயம். நிர்ணய அபிஷயம், நிர்ணயம்ங்கிறது தீர்மானம். தீர்மானம்னா ஒரு பார்டர், மரியாதான்னு அர்த்தம். மரியாதைக்கு உட்படாதது அபிஷயம், மரியாதா அபிஷயம். ஒரு அந்த வால் இருக்கு, வாலில் துணியை சுத்தி இருக்கா, துணியில எண்ணெய தோச்சிருக்கா, அந்த துணிக்கு ஏத்த அளவுக்கு தானே அக்னிங்கிறது. ஏதோ ஒரு நெருப்பு குச்சியில இருக்கிற ஒரு மரியாதா என்னவோ, அதுக்குண்டான அளவு என்னவோ, அந்த அக்னி எவ்வளவு எரியுமோ அவ்வளவுதான் அது எரியும். அந்த நெருப்பு குச்சியில இருக்கிற ஃபியூவல் அளவுக்கு தான் எரியும். அதே போல இங்கே வந்து இவனுடைய வாலில் கட்டியிருக்கிற அந்த துணி அந்த ஒரு பரிமாணம் அளவுக்கு தான் எரியணும்னு பேரு. ஆனா இங்கே வந்து அத்தனை 33 கோடி தேவர்களினுடைய பாக்யவசாத்து எரியக்கூடிய ஒரு அக்னி. அதனால இங்கே இந்த அக்னி பகவான் நிர்ணய அபிஷயம் யதா சியாது ததா உன்மிமேஷ, ஒரு அதுக்கு லிமிட்டேஷனே போட முடியாதபடிக்கு அவர் வந்து பிரகாசமாக பிரகாசித்தார் அக்னி. சரியா? லிமிட்லெஸ். ஆமா, ஒரு தீக்குச்சியை பார்த்தோம்னா அங்க மேல இருக்கிற அந்த ரெட் கலர் அளவுக்கு தானே அது வந்து எரிய போறது. உங்களுக்கு அதுக்கு மேல எரிய முடியாதே. ஏன்னா பெரிய ஒரு இது யாகத்துல இருக்கிற ஒரு அக்னி மாதிரி வர முடியுமா? முடியாது. அந்த அந்த லிமிட், அந்தந்த ஒரு ஃபியூவலுக்கு அந்தந்த லிமிட் இருக்கு. இங்க வந்து ஆனா ஆஞ்சநேயரோட வாலுங்கிறதுனால, மேலும் அதுல தேவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் ஏற்பட போறதுங்கிறதுனால, இத்தனை நாள் வந்து கிச்சன்ல அடைச்சு வச்சிருந்தான் அவன் அந்த அக்னிய. இப்ப அவருக்கு வந்து ஒரு ரிலீஸ் கிடைச்ச மாதிரி, இங்க லங்கைய போட்டு நம்ம நாசம் பண்ணிடலாம்னு அவர் தீர்மானம் பண்ணிருப்பாரா இருக்கும் அக்னி பகவான். ரொம்ப நாள் நம்மளை வந்து கிச்சன்ல அடக்கி வச்சு விட்டான்னு, அதனால இங்க வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறார். நிர்ணய அபிஷயம் யதா ததா உன்மிமேஷ, நிர்ணய அபிஷயம் அஸ்ய வாலதா கர்ணிகார நிகுரும்ப கர்ப்புரஹா நிர்நிமேஷ கண பாக்ய சஞ்சயாது உன்மிமேஷ பகவான் உஷர்புதா. ஏதத்து விருத்தாந்தம் ஆரக்ஷிக ராட்சசி கண கர்வ உதீர்ண வர்ணிதம் ஆகர்ணிய தூயமான மானசா ஜானகி குதாசனம் உபஸ்தாய சீத பவ ஹனுமத இதி பிராஞ்சலிஹி ஏதத் விருந்தாந்தம். இந்த கதையை யாரிடமிருந்து கேட்டா, ராட்சசி ஆரக்ஷிக ராட்சசி கண கர்வ உதீர்ண வர்ணிதம். இந்த கதையானது ஆரக்ஷிக, அவளை காப்பாற்றக்கூடிய அந்த போலீஸ் போலீசிங்க்கு வந்து நிறைய பெண் ராட்சசிகள் இருந்தாலும் இல்லையா, அந்த ராட்சசிகளினுடைய கூட்டத்தினால் கர்வேண கர்வத்தோட உதீர்ண கூறப்பட்டு வர்ணிதம் ச. வெறும் சாதாரணமா சொல்லல, எப்படி அந்த குரங்கு இங்க வந்து நாசம் பண்ணி தோல்வியோ அதை எப்படி எங்க ஐயா வந்து இது பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு கர்வத்தோட அவ வந்து பேசினானோ அந்த ராட்சசிகள். சோ ஆரக்ஷிக ராட்சசி கண கர்வ உதீர்ண வர்ணிதம், வர்ணிக்கப்பட்ட ஏதத் விருத்தாந்தம். இந்த கதையானது எது, அந்த உஷர்புதா அக்னி வச்ச அந்த கதையை ஆகர்ணிய கேட்டுவிட்டு தூயமான மானசா கஷ்டத்துடன் கூடின வருத்தத்துடன் கூடின மனதை கொண்ட மனதினால் ஜானகி ஹுதாசனம் உபஸ்தாய, அக்னி பகவானை வணங்கி உபஸ்தாய அவளை உபாசனை செய்துவிட்டு. ஸோ இது மந்திரபூர்வகமாக பண்ணக்கூடியது, அதுதான் உபாங் மந்திரகரணே. ஸோ அவன் மனசில் வந்து மந்திரபூர்வகமாக பகவானை வந்து வேண்டின்றான். ஸோ ஹுதாசனம் உபஸ்தாய, அக்னி பகவானை மந்திரபூர்வகமாக உபாசனை செய்துவிட்டு சீதோபவ ஹனுமதா, ஹனுமதா ஆஞ்சநேயருக்கு சீதோபவ, அப்படி குளுமையாக இரு. இது பிராஞ்சலி. ஆமாம், பிராஞ்சலிஹி பிரார்த்தையில கையை கூப்பிட்டு அவன் கேட்டுட்டான்.
கோரஸ்ய ராகவ கலத்திர தபோ மய அக்னே மா புவம் இந்தனம் அகம் க்ஷணமிதி அவேத்ய சைத்யம் விதத்ய தஹனஹ பவமான சூனோஹோ லாலாக்ர தீம்னி மணி தீபக இவ அவஸ்தஸ்தே. இவருக்கு வந்து அக்னி பகவானுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாருங்கிறதுனால அவருக்கு ஒரே ஜாஜ்வல்யமா பிரகாசித்தார் எல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு மணி தீபம் மாதிரி இருந்தாராம். மணி தீபம்ங்கிறது ஏத்துறது இல்லை, நம்ம அக்னிய வச்சு ஏத்தினா அதுக்கு வந்து ஒரு சூடு கீடு எல்லாம் இருக்கும். வேற ஒரு ரத்தனக்கல் வந்து நன்ன பட்ட தீட்டி ஒரு ரத்தனக்கல்லை வந்து தீபம் மாதிரி வச்சோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு டைமண்ட வந்து அங்க வச்ச மாதிரி, இல்ல ஒரு ரூபிய வந்து அவருடைய வால்ல வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாராம் அக்னி பகவான். ஏ அந்த இடத்துல வந்து காரணம் சொல்றார், நம்மள விட கோரமா இருக்கக்கூடியது என்னன்னா ராமனுடைய மனைவியினுடைய ஒரு தப்போ அக்னி, தபோமயமான அக்னி இருக்கே அவளுடைய தப்போ ராகவ கலத்திர தபோமய அக்னேகே அது எப்படி இருக்கு, கோரஸ்ய பயங்கரமான தாருணஸ்ய ராகவ கலத்திர ராமனுடைய மனைவி சீதை, அந்த சீதையினுடைய தபோமய அக்னி பாதிவிரத்திய ரூபமான ஒரு அக்னி, அந்த அக்னிக்கு அகம் இந்தனம் மாபூவம் அதுக்கு ஃபியூவல் மாதிரி நான் சரி அக்னியை எரிக்கிறதுக்கு இன்னொரு அக்னி வந்து என்னை எரிச்சுடுத்துனா நான் என்ன பண்றதுங்கிற, தானே அக்னி தான் இவரோட வேலையே வந்து எல்லா ஃபியூவலையும் கன்சியூம் பண்றது தான் இவருடைய வேலை. ஆனா இங்க என்ன அவளுடைய அக்னிக்கு நான் ஃபியூவலா ஆயிடக்கூடாது, அதாவது அவளுடைய பாதிபுரத்தி அக்னி அவ்வளோ வசத்தி என்னையே நாசம் செய்யக்கூடிய ஒரு சக்தி உடையது சீதையோடது. அதனால சீதையினுடைய ஒரு தபோமயமான அக்னிக்கு அகம் இந்தனம் மாபூவம் நான் ஃபியூவலா ஆகக்கூடாது, க்ஷணம் இந்தனம் மாபூவம் அவ ஒரு க்ஷணம் நினைச்சான்னா என்னை இருந்த இடத்துலயே நாசம் செய்யறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, அதனால ஒரு க்ஷணத்துல என்னை வந்து அவ நாசம் பண்ணக்கூடாது என்ற இதி அவேத்திய என்று அறிந்து என்ன இதி மத்வா என்ன பண்ணார், சைத்யம் விதத்திய குளுமையை விதத்திய பரப்பி தஹனஹா அக்னி பகவான் பவமான சூனோஹோ ஆஞ்சநேயருடைய வால அக்ர சீம்னி வாலனுடைய முனை பாகத்தில் மணி தீபகா இவ ஒரு மணி தீபம் போல ரத்னத்தினாலான ஒரு தீபத்தை போல் அவதஸ்தே அப்படியே இருந்தார், சந்தாபத்தை கொடுக்காத அப்படியே நின்று இருந்தார். சோ மணி தீப இவங்கிற இடத்துல உபமா அலங்காரம், மணி தீப இவங்கிற இடத்துல உபமா அலங்காரம். சோ கோரஸ்ய ராகவ கலத்ர தபோமயாக்னேஹே மாபூவம் இந்தனமஹம் க்ஷணமித்யவேத்ய சைத்யம் விதத்ய தஹனஹா பவமான சூனோஹோ வாலாக்ர சீம்னி மணிதீப இவாவதஸ்தே. நெக்ஸ்ட் ததனு பவன தனயஹ அபி புரம் இதம் ந கலு சுவ்யக்தம் நக்தம் அலோகயம் தஸ்மாத் அனல சாட்சிகம் ஏவ புரம் அகிலம் ஆலோகயாமி இதி யாமினி சரகணம் பரிச்சித தோரண பரிஜேன ஜகான. ஆஞ்சநேயருக்கு தோணித்தான் ராத்திரியில உள்ள வந்தேன் ஒழுங்கா பார்க்கல, அதனால இப்ப இந்த இந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு நகரத்தை ஃபுல்லா ஒரு ரவுண்ட் பாத்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாராம். ததனோ பவன தனையா ஆஞ்சநேயர் புரமிதம் நக்தம் நகலு சுவ்யக்தம் அலோ ஆலோகயம் நக்தம் இரவு நேரம் இல்லையோ உள்ள நுழையர்ச்ச யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுனால ராத்திரியில நுழைஞ்சேன் இதை ஒழுங்கா பார்க்கல. அங்க சொன்னார் என்ன, ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி ரக்ஷச்சமூரா தஸ்யேதம் சதனம் சுவர்ண சிகரம் விப்ராணம் அப்ராவளின் நிஷா பிரத்யோதிதாஷா நிஷா ஏதத் புஷ்பகம் ஆஹ்ருதம் தனபதேர் இத்தியாதரான் மாருதி தத்ராதர்ஷயது இந்து தீப கிரணைஹி, இந்து சந்திரன்ங்கிறத ஒரு தீபம் அதனுடைய கிரணங்களினால் பிரத்யோதிதாஷா நிஷா இந்த இரவானது அவனுக்கு காமிச்சதான். அதவர் இங்கே வந்து ராவணனுடைய மாளிகை இருக்கு, இங்கே வந்து அவனுடைய சேனையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நிலவழியில தான் பார்த்தானான்.
ரைட்டா, ஆஞ்சநேயர் வந்து நிஷா பிரத்யேக அந்த தத்ர அதர்ஷயத்துன்னு போட்டிருந்தார். ஸோ ராத்திரி நேரத்தில் சரியாக பார்க்கல, தஸ்மாத்து ஆகையினால் அனலசாட்சிகம் ஏவ, தஸ்மாத் அனலசாட்சிகம் ஏவ புறம் அகிலம் ஆலோகையாமி. இந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு அனலசாட்சிகம் அக்னி சாட்சியா இந்த புறத்தை, இந்த லங்காவை ஃபுல்லா இந்த பட்டணத்தை பார்த்துடணும் நம்ம. இதி யாமினி ஜரகணம், இந்த ராட்சசர்களுக்கு என்ன இப்போ வந்து ஆணை பண்ணியிருக்கான் ராவணன், இவனை பிடிச்சி அழிச்சுண்டு அடிச்சு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நீ வந்து சொல்லணும்னு. சத்துரே சத்துரே கோஷானு உத்காஷிய சப்ரஹாரம் நகரம் சஞ்சாரயத்தான். இங்க என்ன இப்போ முதல்ல அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் அடிச்சாகணும், கொன்னாகணும். ஸோ என்ன பண்ணார், யா பரிச்சித தோரண பரிகேண, முன்னாடி அந்த தோரணத்துக்கிட்டக்க இந்த பெரிய தாப்பாளை கையில தூக்கிட்டு அவர் அடிச்சாரா இல்லையா, அந்த பரிச்சயமான ஏற்கனவே அறிமுகமான தோரணம் அந்த வாசலில் இருக்கக்கூடிய பரிகேண தாழ்பாடினால் யாமினீச்சர கணம் ராட்சச கூட்டத்தை ஜகான கொன்றார். அடுத்தது சீதாபிதான. சீதா அபிதான கமலாம் பிரபவே பிரதாத்தும் லங்கார்ணவம் க்ஷுபித சைன்ய தரங்க பீமம் வேதாஹ மமந்த கில ரஜ்ஜு புஜங்க ராஜ போக ஆவிருத்தேன பவன ஆத்மஜ மந்தரேன. பார்க்கடல கடைஞ்சு எப்படி அந்த லக்ஷ்மியை வந்து விஷ்ணுட்ட ஒப்படைச்சாரோ சாகரம், அந்த பார்க்கடல்லேருந்து எப்படி வந்ததோ லக்ஷ்மி வந்து விஷ்ணுட்ட போனாளோ அந்த மாதிரி இங்கே ஒரு இமேஜரி. எப்படி சீதா அபிதான கமலாம், கமலாங்கிறது லக்ஷ்மி, சீதாங்கிற பெயரை கொண்ட லக்ஷ்மியை, சீதாவாகிற லக்ஷ்மின்னு இல்லை, இங்கே வந்து சீதா தான் லக்ஷ்மியினுடைய அவதாரம். ஸோ சீதைங்கிற பெயரை கொண்டு அவதாரம் எடுத்த அந்த லக்ஷ்மியை கமலாம் பிரபவே பிரதாத்தும், பிரபு பிரபு யாரு, ராமச்சந்திரன், அவனிடத்துல கொடுப்பதற்காக பிரதாத்தும். இங்க எது கடல், லங்கா, லங்காங்கிற கடல்ல நம்ம மந்தர மலை யாருன்னா ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருங்கிற மந்தர மலை பாம்புனால கட்டப்பட்ட அந்த ஆஞ்சநேயர், எங்க வாசுகி வந்து மந்தர மலைய கட்டியிருக்கு, இங்க வந்து ரஜ்ஜு கயத்தினால கட்டப்பட்ட நம்ம ஆஞ்சநேயர், அவர் தான் மந்தர மலை. லங்காங்கிற அந்த சமுத்திரத்தை அப்படியே பிரம்மா கடைஞ்சாராம். பிரம்மாங்கிறச்சு இங்க வேதாகா, பிரம்மா தானே இந்த என்டையர் இது ஸ்டேஜ் பண்றாரு உங்களுக்கு, ஃபேட்டுங்கிறதுக்காக சொல்றோம். ஸோ வேதாகா பிரம்மாவானவர் மமந்த கடைந்தார், எதை கடைந்தார், லங்கார்ணவம் மமந்த, லங்காங்கிற இந்த அர்ணவம் சமுத்திரத்தை கடைந்தார். அந்த சமுத்திரம் எப்படி இருக்கு, சமுத்திரம்னா நிறைய தரங்கங்கள் இருக்கணுமோ இல்லையோ, அது அப்படியே ஒரு கொந்தளிச்சுன்னு இருக்கணுமோ இல்லையோ, அந்த இங்கே கொந்தளிக்கக்கூடியது எதுன்னா சேனை, க்ஷுபித சைன்ய தரங்க பீமம், கொந்தளிக்கும் சேனை என்கிற அலைகள், அதனால் பீம பயங்கரமாக இருக்கக்கூடிய லங்கா என்ற இந்த சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை வேதாகா மமந்த, எதை வைத்து கொண்டு அவர் கடைந்தார், அந்த இது மனமூல்யம் மத்து, மத்து என்ன நமக்கு வந்து பார்க்கடலை கடையிறதுக்கு மந்திரமலை இருந்தது, இங்கே பவனாத்மஜ மந்தரேன, அந்த மந்திர மலையை கட்டுறதுக்கு நம்ம ஒரு பாம்பை வச்சுட்டு கட்டினார் புஜங்கராஜன். இங்க என்ன ரஜ்ஜு கயரு சணல் கயருங்கிற அந்த ஒரு புஜங்கராஜ போக ஆவிருத்தேன, புஜங்கராஜ பாம்பின் தலைவனான வாசுகி, வாசுகியினுடைய போக சரீரம், அந்த வாசுகியினுடைய சரீரத்தினால் ஆவிருத. ஸோ ரஜ்ஜு கயிறு என்ற வாசுகியின் சரீரத்தினால் ஆவிருத்தேன கட்டப்பட்ட பவனாத்மஜ மந்தரேன ஹனுமான் ஆஞ்சநேயர் என்ற மந்தர மலையினால் வேதாகா லங்கார்ணவம், லங்கா என்ற இந்த சமுத்திரத்தை எப்படி இருக்கு, க்ஷுபித சைன்ய தரங்க பீமம், கொந்தளிக்கின்ற ஒரு போர் வீரர்கள் என்ற அலைகள், அதனால் பீம பயங்கரமாக இருக்கும் இந்த வார்க்கடலை, லங்கா என்ற வார்க்கடலை எதற்காக கடைந்தார், சீதா விதான கமலாம் பிரபவே பிரதாத். விஷ்ணுவுக்கு வந்து லக்ஷ்மியை எப்படி கொடுத்தாரோ பிரம்மா இந்த மந்திரமலைய, அவர் தானே எல்லாரையும் நீங்க வந்து கடைங்கோ அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி பண்றார், அதனால இந்த மந்திரமலையை வச்சுட்டு வாசுகியினால கட்டப்பட்ட மந்திரமலையை வைத்து கொண்டு எப்படி அந்த லங் சமுத்திரத்தை கடைஞ்சு
லக்ஷ்மியை கொண்டு போய் விஷ்ணுட்ட ஒப்படைச்சாரோ, அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் இந்த லங்காவில் பண்ற அட்டகாசம் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி சீத்தையை கொண்டு போய் ராமன்கிட்ட சேர்க்கறதுக்கு காரணமா ஆறுது. பயங்கர அலங்காரம் இருக்கும் போல் இருக்கு. இது தான் வெறும் உங்களுக்கு ரூபகம் தான், ஃபுல்லா சமஸ்த வஸ்து அப்படியா? ரூபகம், கம்ய உத்பிரேக்ஷம். அந்த இடத்துல ஹேத்து இருக்கோ இல்லையோ, சீதாபிதான கமலாம் பிரபவே பிரதாத்தும்ங்கிற ஹேத்து வந்து பிரதாத்தும் இவ அவர் மந்தானம் கிருத்வா, ஆமா தாத்தும் இவன்னு போடல அங்க உங்களுக்கு, ரைட்? ஆர் தாத்தும் ஏவம் வேதாக மமந்த இதி மன்யே அப்படின்னு போடல. பிரம்ம என்ன பண்ணும் என்னமா மமந்த கிலன்னு போட்டிருக்கு. மமந்த கில இருக்கு, கரெக்ட். நான் கில அப்ப போட்டிருக்கு இல்லையா, அதனால சாரி நான் அதை விட்டுட்டேன். அப்போ உத்ரேக்ஷா போட்டுக்கலாம், கண்டிப்பா உத்ரேக்ஷா, அதுல கம்யம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. கிலன்னா வந்து கலு பண்ணார் இல்லையா அப்படின்னு, நம்ம வந்து பண்ணார் இதி மன்னியேங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா, த்ருவம் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரி, உங்களுக்கு உத்ரேக்ஷா ஹேத்து, இங்கே ஹேத்துவை நம்ம வந்து உத்ரேக்ஷ பண்ணிடுறோம், இட் இஸ் அ ஃபேன்சி, இட் தெர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் எனி திங் ஹியர் ஃபார் அஸ் டு சே காவியலிங்கம் இல்லையா. சமர்த்தனம் அர்த்த, உங்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை வந்து இங்கே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இட் எக்ஸ்பெக்ட் சம்திங் அப்படின்னு இருந்தால் காவியலிங்கம் வரும், சரியா? வெரஸ் இங்கே வந்து பிரம்மா கடைஞ்சார் இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஃபேன்சி ஆகிடுறது, இங்கே உத்ரேக்ஷ வந்து விடுறது. அண்ட் இந்த ஒவ்வொன்றுமே சீதா கமலா, சீதாபிதான கமலாங்கிறது, அப்புறம் லங்காரணவம், ரஜ்ஜு புஜங்கராஜ போக, பவனாத்மஜ மந்திரம், இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சமஸ்த வஸ்து ரூபகம், சரியா? சீதாபிதான கமலாம் பிரபவே பிரதாத்தும் லங்காரணவம் க்ஷுவித சைன்ய தரங்க பீமம் வேதா மமந்த கில ரஜ்ஜு புஜங்க ராஜ போகாவிருத்தேன பவனாத்மஜ மந்தரேன. அதுக்கப்புறம் வந்து அப்படியே லங்கை வந்து எரிஞ்சின் இருக்கு, எரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த லங்கையினுடைய ஒரு ஸ்டேட்டை வந்து வர்ணிக்கிறார். அடுத்தது